கொரோனா பெருந்தொற்றுக்கு பிந்தைய வாய்ப்புகளை பயன்படுத்தி நாட்டின் ஏற்றுமதியை 30 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும். தொழில் துறையினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. தடுப்பூசி எண்ணிக்கை 50 கோடியை தாண்டியிருப்பதன் மூலம் கொரோனாவுக்கு எதிரான போரில் வலுவான உத்வேகம் கிடைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. கிழக்கு லடாக்கின் கோக்ரா முனையிலிருந்து ராணுவ படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியா சீனா பேச்சுவார்த்தையில் முடிவு. தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு மேலும் 2 வாரம் நீட்டிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. அடுத்த மாதம் 1ம் தேதியிலிருந்து பள்ளிகளை திறக்க திட்டம். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா இன்று மோதல்.